गुड ईवनिंग स्टूडेंट्स, सेकंड इंग्लिश स्टूडेंट्स। तो इन वीडियो लिटरेरी फॉर्म्स वीडियो एंड लिटरेरी फॉर्म्स फोर्थ यूनिट ड्रामा एंड लास्ट वीडियो ओरिजिन ऑफ ड्रामा मिस्ट्री मिरेकल इंटरल्यूड अदलाम पातों अदु एंड अडुत्तद वंदु ट्रेजडी definition of drama and tragedy. Okay, so discuss pannala. So tragedy ku munnadi what is it, definition of drama, drama oda features or paragraph la sinna da apdi paathiralam. Adu drama presents fiction or fact in a form that could be acted before an audience. It is imitation by action and speech. A play has a plot, characters, atmosphere and conflict. Unlike a novel which is read in private, a play is intended to be performed in public. See, drama presents fiction or fact in a form that could be acted before audience. So drama vandu oru karpanai kadaiyo allathu neja kadaiyo. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கதை, அந்த அது கற்பனை கதை அல்லது நிஜ கதை, ஏதோ ஒரு கதையை வந்து இப்போ சொல்லுது. அண்ட் அது வந்து எப்படி சொல்லுதுன்னா, ஆக்டர் நடிச்சு ஆடியன்ஸ் முன்னாடி, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் மக்கள் முன்னாடி நடிச்சு காட்டி கதையை வந்து இப்போ சொல்றது தான் ட்ராமா. ஓகே, ஸோ இப்போ அது வந்து எப்படி பண்ணுறாங்கன்னா, ஆக்ஷன் அதான் அந்த நடிப்பு மூலமாகவும், நடிப்பு அந்த எக்ஸ்பிரஷன் மூலமாகவும், ஸ்பீச் பேச்சு அந்த நடிப்பு அந்த எக்ஸ்பிரஷன் அதன் மூலமா அந்த இப்போ இந்த ட்ராமா வந்து பண்றாங்க. ஓகே, இப்போ ஏ பிளே அதான் ட்ராமா, ட்ராமாவை ட்ராமான்னு சொல்லலாம் அல்லது பிளே எப்படி வேணா சொல்லிக்கலாம். ஏ பிளே ஹேஸ் ஏ பிளாட், கேரக்டர்ஸ், அட்மாஸ்பியர் அண்ட் கான்ஃபிளிக்ட். ஸோ ட்ராமாவில் பிளாட் ஒரு கதை இருக்கும் அண்ட் தென் கேரக்டர்ஸ், கதைன்னா அதில் வந்து நிறைய கேரக்டர்ஸ் வந்து இருப்பாங்க அண்ட் அட்மாஸ்பியர். ஸோ இப்போ அந்த கதை வந்து எந்த ஊரில் நடக்குது, எந்த காலகட்டத்தில் நடக்குது, எந்த சூழலில், எந்தெந்த சூழ்நிலையில் நடக்குது, அண்ட் இதுதான் அந்த அட்மாஸ்பியர் அப்படின்னு சொல்றது. அண்ட் தென் கான்ஃபிளிக்ட், அந்த அந்த கதையில் இருக்கக்கூடிய பிரச்சனை. ஓகே, அந்த கதையில் அந்த கேரக்டர் ஃபேஸ் பண்ணுற பிரச்சனை, அந்த இப்படி போனால் அவன் இப்படியே கொண்டுட்டான், அந்த அதனால இப்படி ஆகுது, அதெல்லாம் அந்த கான்ஃபிளிக்ட் அப்படின்னு சொல்றது. ஓகே, பிளாட் என்பது அந்த கதை தான், அண்ட் அந்த கதையில் அந்த கேரக்டர்ஸ் என்னென்ன பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுறாங்க, அதுதான் கான்ஃப்ளிக்ட் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, ஸோ அடுத்த பாயிண்ட் வந்து, நாவல் வந்து ஒரு புக்கில் தனியாக படிக்கிறதுக்காக எழுதுறது தான் இப்போ நாவல். ஆனால் ட்ராமா என்பது ஆடியன்ஸ் வந்து ஒரு பப்ளிக் பிளேஸில் ஆடியன்ஸ் வந்து பார்த்து ரசிக்கிறதுக்காக பெர்ஃபார்ம் பண்ணுறது தான் ட்ராமா. ஓகே, இப்போ ட்ராமா என்பது படிக்கிறதுக்கான விஷயம் கிடையாது, பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்கான விஷயம் தான் இந்த ட்ராமா. ஓகேங்களா, அடுத்தது ட்ரெடிஷ்னலி ட்ராமா இஸ் டிவைடட் இன்டு டூ கேட்டகரிஸ், ட்ராஜடி அண்ட் காமெடி. ஸோ இப்போ ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே ட்ரெடிஷ்னலி ட்ராமா வந்து ரெண்டாக டிவைட் பண்ணுறாங்க, ட்ராஜடி அண்ட் காமெடி. இப்போ தான் அந்த டாபிக் வரும், ட்ராஜடி அண்ட் காமெடி. ஓகே, ஸோ இப்போ ஆரம்ப காலகட்டத்தில் ட்ராமா வந்து காமெடி அண்ட் ட்ராஜடி அப்படின்னு தான் இப்போ பிரிக்கிறாங்க. அண்டு அதுக்கப்புறம் தான் மற்ற ஜேர்னல்ஸ் ஆஃப் ட்ராமா அதை வந்து இப்போ மறுபடியும் படிக்கலாம் அது. அண்டு இப்போ ட்ராஜிக் காமெடி அண்ட் பொனாக் பிளே அண்ட் மற்ற ஜேர்னல்ஸ் ஆஃப் ட்ராமாலாம் பிறகு தான் வந்துச்சு. ஆரம்ப காலகட்டத்தில் ட்ராஜடி காமெடி அப்படின்ற ரெண்டு டைப் ஆஃப் ட்ராமா தான் ஆரம்ப காலகட்டத்துலேருந்து எழுதிக்கிட்டு இருந்தாங்க. Tragedy deals with the dark side of life and other with its light side. Okay, so ipa tragedy vandu dark side of life, nam virumbada vaalkaiyila sila emotions, sila vishayangal, sila sambhavangal adala namakku vandu pidikadhu, adha dark side appdi solradhu. And vaalkaiyude dark side solradhu dhaan tragedy, adhu or jaliyana aspect vandu solradhu dhaan comedy. In tragedy, the characters are involved in circumstances and situations that force them towards an unhappy end. Thus, the tragedy usually ends in unhappiness for the central character and sometimes in their death. So, if a tragedy, abdin pathinga na,
அந்த லீடு கேரக்டர்ஸ் வந்து அந்த சூழ்நிலைகள் சர்க்கம்ஸ்டான்சஸ் அந்த ஹீரோ வந்து இறக்குற மாதிரி இருக்கும். அண்ட் அப்போ ஒருத்தர் சாப்பிட்றது அந்த ஹீரோவுக்கும் சரி அண்ட் நமக்கு பார்க்குற ஆடியன்ஸுக்கும் அது வந்து பிடிக்காது. அதனால தான் ட்ராஜடி வந்து இப்போ ஏற்படுது. ஓகே, ஸோ நமக்கு ஆடியன்ஸுக்கும் சரி அண்ட் அப்போ அந்த கேரக்டர்ஸுக்கும் சரி அண்ட் கதையில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸுக்கும் பிடிக்காத சம்பவங்கள் வந்து இப்போ ஏற்படும். அந்த விஷயங்கள் நமக்கு நம்ம லைஃப்பில் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியான சம்பவங்கள் வந்து நடக்கும். ஆனால் கடைசியாக அண்ட் அந்த ஹீரோ வந்து செத்துடும். ஸோ ட்ராஜடியில் முக்கியமான விஷயம் அந்த ஹீரோ டைஸ். ஓகே, ஸோ ஹீரோ வந்து செத்துடும் அது. அண்ட் அதனால தான் ஒருத்தர் சாவுறது வந்து யாருக்குமே பிடிக்காது. அதனால தான் அதை ட்ராஜடின்னு சொல்கிறோம். ஓகே, இன் ஏன்ஷியன்ட் கிரீஸ் போத் ட்ராஜடி அண்ட் காமெடி ஒரிஜினேட்டட் இன் த ரஸ்டிக் ஃபெஸ்டிவல் விச் வேர் ஹெல்ட் இன் ரோ ஹானர் ஆஃப் த நேச்சர் காட் டயோனைசஸ். ஓகே, ட்ராஜடி வந்து ட்ராமா அண்ட் எஸ்பெஷலி ட்ராஜடி எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா கிரீக்லேருந்து வந்துச்சு. பட் அது நம்ம நீங்கள் எக்ஸாம்லேயும் வேணால் எழுதிப்பாங்க, புக்கில் அந்த மாதிரி கொடுக்கல. அது ட்ராமா வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் லாங்குவேஜில் அண்ட் எல்லாத்துலேயும் வந்துச்சு. அது சைனீஸ் லாங்குவேஜில் இப்போ எல்லாத்துலேயுமே தான் ட்ராமா வந்து இப்போ அப்படி இருக்குது. சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ்லாம் ட்ராமாலாம் இப்போ இருக்காது. இப்போ லெட்ஸே யூரோப்பை பொறுத்த வரைக்கும் யூரோப்பை பொறுத்த வரைக்கும் ட்ராமா வந்து கிரீக் லாங்குவேஜில் தான் வந்துச்சு அப்படின்னு இப்போ எழுதிக்கோங்க. ஸோ கிரீக்லேருந்து தான் யூரோப்பை பொறுத்த வரைக்கும் ட்ராஜடிஸ் ட்ராமாஸ்லாம் வந்துச்சு. ஓகே, ஸோ இப்போ அந்த ஏன்ஷியன்ட் கிரீக்லேயே கூட ட்ராஜடி காமெடின்னு டிவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அங்கே வந்து எப்படி ட்ராமா வந்துச்சு அப்படின்னா சில ரஸ்டிக் ஃபெஸ்டிவல். ஓகே, கிராமப்புறத்தில் வந்து சில கொண்டாட்டங்கள் வந்து இருக்கும், சில செலிப்ரேஷன் மாதிரி இப்போ இது பண்ணுவாங்க. குலதெய்வ இப்போ கொண்டாடுறது அந்த மாதிரி ஒரு இப்போ திருவிழா வந்து இப்போ பண்ணுவாங்க. ஓகே, ஆனால் அந்த திருவிழா டயத்தில் வந்து இந்த மாதிரி ட்ராமா பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணுறாங்க. ட்ராஜடி அண்ட் காமெடி இதெல்லாம் பண்ணுறாங்க. அண்ட் அந்த ட்ராமாலாம் இன் ஹானர் ஆஃப் நேச்சர் காட் டயோனைசஸ். ஸோ இப்போ நேச்சர் காட் ஆஃப் நேச்சர் டயோனைசிஸ் அவங்களுக்கு இது இப்போ ஃபெஸ்டிவல் வந்து கொண்டாடும் போது ஒரு திருவிழா அந்த கடவுளுக்கு வந்து இப்போ டயோனைசிஸ்ன்ற கிரேக்க கடவுளுக்கு வந்து இப்போ திருவிழா நடத்தும் போது இந்த மாதிரி ட்ராமாஸ் எல்லாம் ட்ராஜடி காமெடியன் இந்த மாதிரி ட்ராமாஸ் வந்து இப்போ எழுதுனாங்க. அங்கேருந்து தான் ட்ராமா வந்து யூரோப்பில் வந்து உருவாகுது. ஸோ ட்ராஜடி டெல்ட் வித் மோர் சாம்பியர் ஆஸ்பெக்ட் ஆஃப் லைஃப் எக்ஸாம்பிளைடு பை ஸ்டோரிஸ் அண்ட் லெஜண்ட் சூசன் ஃப்ரம் மெத்தாலஜி. இப்போ என்னன்னா சோம்பரி. ஓகே, சோம்பரி அப்படின்னா ஒரு சோகமான ஒரு பிடிக்காத ஒரு சீரியஸான விஷயத்த சொல்றது தான் சோம்பரி அப்படின்னு சொல்றது. அண்டு அதை வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிளிஃபைட் கொஞ்சம் எக்ஸாச்சுரேட் ரியலிஸ்டிக்காக இல்லாமல் கொஞ்சம் எக்ஸாச்சுரேட் பண்ணி அப்படி சொல்லுவாங்க. அண்ட் மித்தாலஜிக்கல் ஸ்டோரி புராண கதைகள் இப்போலேருந்து அதை எப்படி இப்போ ட்ராமேட்டிக்ஸ்லாம் பண்ணுவாங்க. அல்லது உண்மையிலேயே இப்போ சில லெஜண்ட்ஸ் கற்பனைக்காய கேரக்டர்ஸாக கூட இருக்கலாம், அல்லது நிஜமான ராஜாக்கள் கேரக்டர்ஸ் கூட இருக்கலாம். அண்ட் அவங்கள இவங்களுடைய ஸ்டோரிஸ் எல்லாம் அப்படியே இது பண்ணி சொல்கிற மாதிரி இருக்கும். ஓகே, இன் ஏன்ஷியன் கிரீஸ் ஏஜ்லெஸ் சோஃபோக்கிள்ஸ் யூரிபிடஸ் கம்போஸ் ட்ராஜடிஸ். ஸோ அந்த காலகட்டத்தில் ஏன்ஷியன் கிரீக்கில் வந்து ஏஜ்லெஸ் சோஃபோக்கிள்ஸ் அண்ட் யூரிபிடஸ் இவங்கெல்லாம் ட்ராஜடிஸ் நடுவில் ட்ராஜடிஸ்லாம் எழுதியிருக்காங்க. அண்ட் ட்ரெடிஷ்னலி ட்ராஜடி ரெக்வஸ்ட் அண்ட் எக்ஸ்போசிஷன் காம்ப்ளிகேஷன் ஆர் கான்ஃப்ளிக்ட் கிளைமேக்ஸ் கிரைசிஸ் அனவுன்ஸ்மெண்ட் ஆர் ரெசல்யூஷன் கேட்டாஸ்ட்ரோஃப் அட் தி எண்ட். ஸோ அந்த காலகட்டத்தில் ட்ராஜடி வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் எழுதியிருப்பாங்க. எக்ஸ்போசிஷன். ஓகே, ஸோ இப்போ கேரக்டர்ஸ் அதெல்லாம் அப்படியே இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ப்ராப்ளம் அண்ட் கேரக்டர்ஸ் எல்லாம் அப்படியே இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அண்ட் தென் அது வந்து காம்ப்ளிகேஷன் கான்ஃப்ளிக்ட் அந்த ப்ராப்ளம் வந்து இன்னும் அதிகமாக இப்போ ஃபர்தராக டெவலப் ஆகுது. அண்ட் தென் க்ரைசிஸ் அந்த ப்ராப்ளம் வந்து உச்சக்கட்டத்துக்கு போகுது. அண்ட் கிளைமேக்ஸை நோக்கி அப்படியே இப்போ போகுது, உச்சக்கட்டத்துக்கு போகுது. அண்ட் இப்போ ப்ராப்ளம் உச்சக்கட்டத்துக்கு போன பிறகு அப்படியே இதுதான் சொல்யூஷன் அப்படின்ற மாதிரி இப்போ இது வருது. பட் அதுக்குள்ளே ஹீரோக்கு வந்து ஹீரோ வந்து செத்துடுறான்.
ஓகே அதான் கட் ஆஃப் ஆஃப் டெனவுன்ஸ்மெண்ட்னா அந்த சொல்யூஷன் ஆடியன்ஸுக்கு வந்து புரியுது ஓகே இதுதான் ஹீரோ பண்ண தப்பு அப்படின்ற புரியுது பட் அதுக்குள்ள ஹீரோ வந்து செத்துறான் அதான் கட் ஆஃப் ஓகேங்களா ஸோ இப்படி தான் அந்த காலகட்டத்தில் ட்ராஜடி வந்து இப்போ இந்த மாதிரி எலமெண்ட்ஸ் கொண்டது தான் இப்போ ட்ராஜடியாக இப்போ இருக்குது ஓகே அண்ட் தென் Hesterl thought that tragedy was the noblest form of literature. He laid the, down a certain perspective to be followed by the tragic poet. They formed the basis of a classical approach to tragedy. Okay, so enna na Aristotle appa vandu enna solrarna tragedy is the greatest art form appdinu appa solraru. So உள்ள ஆர்ட் ஃபார்ம்ல லிட்ரேச்சர் மட்டும் இல்லை ஒட்டுமொத்த ஆர்ட் ஃபார்முக்கே ஒரு கிரேட்டஸ்ட் இது ஆர்ட் ஃபார்ம் கிரேட்டஸ்ட் ஆர்ட் ஃபார்ம் எது அப்படின்னா அது ட்ராஜடி தான் அது ஏன்னா ட்ராஜடியால் தான் மக்கள் மனசில் ஈஸியாக ரீச் பண்ண முடியும் அண்ட் சி இப்போ நமக்கும் பார்த்தீங்கன்னா மூவிஸ் தான் நமக்கு வந்து சினிமா படங்கள் தான் நமக்கு வந்து பிடிச்சிருக்கு அதான் நம்ம மனசில் வந்து பதியுது அந்த காலத்தில் ட்ராமா அண்ட் எஸ்பெஷலி ட்ராஜடி தான் மக்கள் மனசில் ஈஸியாக ரீச் ஆகும் அண்ட் மக்கள்ல வந்து திருத்துற பவரும் அந்த ட்ராஜடிக்கு தான் இருக்கு அதனால தான் ட்ராஜடி இஸ் தி கிரேட்டஸ்ட் ஆர்ட் ஃபார்ம் அப்படின்னு அரிஸ்டாட்டில் வந்து சொல்றாரு ஓகே அண்ட் தே ஃபார்ம் த பேசிஸ் ஃபார் ஆஃப் த கிளாசிக்கல் அப்ரோச் டு ட்ராஜடி ஸோ இந்த அளவு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த ட்ராஜடி ஒழுங்காக எழுதணும் அண்ட் இந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து நான் சொல்கிறேன் இதை ஃபாலோ பண்ணி எழுதுறவங்க தான் கிரேட்டஸ்ட் ட்ராஜடி அண்ட் கிரேட்டஸ்ட் ட்ராஜிக் ரைட்டர் அப்படின்னு அரிஸ்டாட்டில் வந்து சொல்கிறாரு ஸோ ட்ராஜடிக்கு வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அரிஸ்டாட்டில் சொல்கிறாரு அண்ட் அதனால தான் அவர் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் சொல்கிறாரு அண்ட் அதில் ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இந்த நம்ம டெக்ஸ்ட் புக் ஐ மீன் நம்ம கைடில் வந்து என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா ட்ராஜடி ஷுட் ஹேவ் ப்ளாட் கேரக்டர் ஸ்ட்ரகிள் அண்ட் ஸ்பெக்டக்கல் கத்தாஸ்ட்ரோஃப் அண்ட் கத்தார்சிஸ் ஓகே ஸோ இப்போ நல்ல ட்ராஜடியில் ப்ளாட் வந்து இருக்கணும் நல்ல கதை இருக்கணும் கேரக்டர்ஸ் இருக்கணும் ஸ்பெக்டக்கல் நல்ல ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஸ்டேஜ் டைரக்ஷன் டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இப்போ இருக்கணும் அண்ட் தென் கத்தாஸ்ட்ரோஃப் வந்து இப்போ எப்படி அழிகிறான் அப்படின்னு சொல்லணும் அண்ட் தென் கத்தாஸ்ட்ரோஃப் டெத்து வந்து இப்போ அப்படி இருக்கு ஓகே ஸோ இப்படி தான் ட்ராஜடி வந்து இப்போ சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒன்லி லிவ்ஸ் ஆஃப் ஃபேமஸ் அண்ட் பவர்ஃபுல் மென் லைக் கிங்ஸ் அண்ட் வாரியர்ஸ் ஃபிட் சப்ஜெக்ட்ஸ் ஃபார் ட்ராஜடி த சஃபரிங் டெத் ஆஃப் சச் கேரக்டர்ஸ் ரைஸ் அபவ் த காமன் பிளேன் எவோக்கு பிட்டி அண்ட் டெரர் அண்ட் மைண்ட் ஆஃப் தி ஸ்பெக்டேட்டர் அரிஸ்டாட்டில் என்ன சொல்கிறேன்னா கிரேட் மென் ஒரு கிரேட் கிங் அண்ட் கிரேட் வாரியர் அண்ட் கிரேட் ரிச் மேன் இவங்க ஒரு கிரேட் பீப்புளுடைய லைஃப் உள்ள இப்போ லைஃப்பை சொல்கிறது தான் ட்ராஜடியாக இருக்கணும் அதுதான் கரெக்டான ட்ராஜடியாக இருக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு அது அரிஸ்டாட்டில் ஏன் இந்த இப்படி ஒரு ரூல் வந்து இப்போ சொல்கிறாரு அப்படின்னா அது ரூல் என்னென்னா ட்ராஜடியில் இப்போ ஹீரோ வந்து எப்படி இருக்கணும்னா பெரிய பணக்காரனாவோ கிங்காவோ அல்லது வாரியராகவோ இப்போ இருக்கணும் ஓகே அவனை வந்து இப்போ ஹீரோவை வச்சு ட்ராஜடி இப்போ எழுதுனாதான் நல்ல ட்ராஜடியாக இருக்க முடியும் அப்படின்னு அரிஸ்டாட்டில் வந்து சொல்கிறாரு ஒரு சாதாரண ஏழை பையன் அண்ட் அவனை வந்து இப்போ ஹீரோ காட்ட முடியாது ஹீரோ காட்டக்கூடாது அப்படின்னு அரிஸ்டாட்டில் சொல்கிறாரு அது ஏன் அப்படி சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அண்டு அவன் வந்து அவ்வளோ பெரிய பணக்காரன் அவ்வளோ பெரிய கிங்கு அவ்வளோ பெரிய வாரியர் அப்படி இருந்தும் அவன் வந்து இப்போ சாவு வந்து ரொம்ப கொடூரமாக இப்போ இருக்குது அப்படின்னா சாதாரண ஆள்னா என்னுடைய சாவும் இதே மாதிரி கொடூரமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம வந்து ஒழுங்காக இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து இப்போ மக்கள் மனசில் ஏற்படணும்னா இந்த மாதிரி ட்ராஜடி வந்து பெரிய ஆள் பெரிய கிங்கு பெரிய பணக்காரன் பெரிய ஜமீன்தார் இந்த இவங்களுடைய லைஃப்பை வந்து இப்போ ட்ராஜடியாக காட்டினா தான் நல்ல ட்ராஜடியாக இருக்க முடியும் ஒரு ஏழையாக இருக்கான் அண்ட் ஏழையாக இருந்து ஏழையாக பிறந்து ஏழையாக வாழ்ந்து அண்ட் ஏழையாக கஷ்டப்பட்டு செத்தான் அப்படின்னு சொன்னால் ஆமாம் ஏழையாக இருந்தால் செத்துட்டான் அப்படின்ற அப்படி இருக்கும்போது அந்த ட்ராஜிக் ஃபீலை வந்து கரெக்டாக சொல்ல முடியாது ஓகே ஆடியன்ஸுக்கு வந்து சொல்ல முடியாது அதனால தான் அரிஸ்டாட்டில் வந்து இப்படி ஒரு ரூலை வந்து சொல்கிறாரு கிரேட் மென் நோபல் மென் ஓகே நோபல் மென்ற வார்த்தை அதுதான் எக்ஸாம்பிள் எழுதிக்கோங்க நோபல் மேனுடைய லைஃப்பை வந்து இப்போ சொல்கிறது தான் ட்ராஜடியாக இருக்க முடியும் காமன் மேனுடைய லைஃப்பை வந்து இப்போ சொல்கிறது ட்ராஜடியாக ஆகாது அப்படின்னு அவர் வந்து இப்போ சொல்கிறாரு அரிஸ்டாட்டில் ஸ்போக் ஆஃப் தி எஃபெக்ட் ஆஃப் ட்ராஜடி அட் த எவோகேஷன் ஆஃப் பிட்டி அண்ட் ஆஃப் அந்த அச்சீவ்மெண்ட் இப்போ கத்தாசிஸ் ஆர் கிளென்சிங் அவர் எமோஷன்
ட்ராஜடியோட பவர் வந்து நாம மற்றவங்களை வந்து செம்பத்தைஸ் பண்ண வைக்க முடியும் அப்படின்னு அரிஸ்டாட்டில் வந்து சொல்றாரு. ஓகே, ட்ராஜடி ஆர் த பவர் டு கிளீன் ஹியூமன் எமோஷன் அப்படின்னு அவர் வந்து சொல்றாரு. ஸோ ட்ராஜடி பார்த்து நல்ல ட்ராஜடி பார்த்த பிறகுதான் ஒரு மனுஷனால திருந்த முடியும். அண்ட் அவன் மனசு வந்து தூய்மையாவது, எப்படி தூய்மையாவதுன்னா நல்ல ட்ராஜடி பார்க்கும்போது தான் ஒருத்தனுடைய மனசு வந்து தூய்மையாகுது அப்படின்னு சுத்தமாகுது அப்படின்னு அரிஸ்டாட்டில் வந்து சொல்றாரு. ஓகே, ஸோ அது எப்படி ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி அரிஸ்டாட்டில் சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அந்த ட்ராமா பார்க்குறோம், அண்டு அந்த அதை வந்து ஒரு ட்ராஜடி எண்டிங் வந்து சோகமாக இருக்கு, அண்டு அது கற்பனை கதை, அது உண்மை கதை, அதெல்லாம் தாண்டி சத்தது வந்து அவன் வந்து கிடையாது, நாம் வந்து கிடையாது, நம்ம சொந்தக்காரங்களோ கிடையாது, வேற யாரோ அது அந்த அந்த கதை. இன்ஃபேக்ட் சம்டைம்ஸ் கற்பனை கதை இருந்தாலும் இந்த ட்ராஜடி பார்க்கும்போது நம்ம கண்ணுக்கு வந்து தண்ணீர் வருது அப்படின்னா, நாம இன்னொரு கேரக்டர் மேல சிம்பத்தைஸ் பண்ண வைக்கிது. அது ட்ராஜடி தான் மற்ற மனுஷங்க மேல சிம்பத்தைஸ் பண்ண வைக்கிது. ஓகே, ஸோ இப்போ என்ன சொல்றது, இப்போ நான் வந்து நான் கடவுள் பார்த்து அந்த படம் பார்த்து ரொம்ப இதுவாயிடுச்சு. அண்ட் அதுக்கு முன்னாடி சும்மா சாதாரணமாக பிச்சைக்காரங்க வந்து பார்த்துட்டு இருந்தேன். பட் அந்த படம் பார்த்துட்ட பிறகு ரோட்ல போகும்போது ஒரு பிச்சைக்காரன் பார்க்கும்போது அவங்க மேலே இருக்கக்கூடிய சிம்பத்தி வந்து அதிகமாகுது. ஸோ இது அந்த சினிமா அந்த ஆர்ட் ஃபார்ம் அந்த நாள் தான் ஏற்படுது. ஓகேங்களா, ஸோ அந்த அளவுக்கு பவர் வந்து இந்த ட்ராஜடிக்கு வந்து போயிருக்கு. ஸோ அந்த ட்ராஜடி அந்த ட்ராமா பார்த்துட்டு வெளில வரும்போது ஆடியன்ஸ் மக்களால் மற்ற மனுஷங்க மேலே ஒரு ஃபேமிலி வந்து இப்போ ஒரு ட்ராஜடி பார்க்குது. அண்ட் வெளில போகும்போது அவங்க மற்ற ஃபேமிலியும் மற்ற மனுஷங்களையும் பார்க்கும்போது அவங்க மேலே இன்னும் அந்த சிம்பத்தைஸ் வந்து பண்ண முடியுது. ஓகே, அது எதனால் பண்ண முடியுதோ அந்த நல்ல ட்ராஜடி தான் இப்படி ஒரு ஃபீலை வந்து ஆடியன்ஸுக்கு வந்து கொடுக்க முடியுது. ஓகே, ஸோ அண்ட் தென் அடுத்த பாயிண்ட், However, in great tragedies of Marlowe and Shakespeare, the insistence on great themes and illustrious person was often violated. In modern times, we have several tragedies of low and humble life. And another point is that English playwright Marlowe Shakespeare, Christopher Marlowe was sari, and Shakespeare was sari. இவங்கெல்லாம் அரிஸ்டாட்டிலுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வந்து ஃபாலோ பண்ணாமல் அவங்க இஷ்டத்துக்கு தான் எழுதியிருப்பாங்க. அண்ட் அவங்க செலக்ட் பண்ணுற தீம்ஸும் சரி, அண்டு அந்த த்ரீ யூனைட்ஸ் அண்ட் எந்த ஒரு ரூலையும் அப்போ இவங்க எலிசபெத்தன் பிளே ரைட்ஸ் எஸ்பெஷலி ஷேக்ஸ்பியர் அண்டு கிறிஸ்டோஃபர் மார்ல வந்து ஃபாலோ பண்ணியிருக்கவே மாட்டாங்க. மாடர்ன் ஏஜில் வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் மாடர்ன் இப்போ ட்ராமா வந்து ரொம்ப கிரேட் மென் நோபல் மென் இவங்களுடைய லைஃப் எல்லாம் சொல்லாமல் சாதாரண மனுஷங்களுடைய இப்போ லைஃப் கூட ட்ராஜடியாக அங்கே வந்து இப்போ எழுதியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் அரிஸ்டாட்டிலோடைய ரூல்ஸாக ஃபயல் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் அவங்க இது எல்லாமே நல்ல ட்ராஜடி தான். அண்ட் அடுத்த பாயிண்ட் வந்து, லைக் காமெடி ட்ராஜடி ஆல்சோ எய்ம்ஸ் அட் கிவிங் ப்ரெஷர். The pressure tragedy provides in is of a lofty order. See, ella art formume nammala vandu pleasure or jollya entertain panna vekkiradha ella art form udi purpose. Okay, so tragedy nam aludhalum nammala vandu entertain panna vekkidhu. Okay, so entertain panna vekkiradha nalla tragedy avum irukka mudiyadhu. Okay, அண்ட் அதனால்தான் ட்ராஜடி கிவ்ஸ் ப்ளஷர் டு ஆடியன்ஸ் அப்படின்னு பர்சனாட்டில் வந்து சொல்றாரு. இங்கேயும் அதான் கொடுத்துருக்கு. அண்ட் த ஸ்பெக்டக்கல் ஆஃப் நோபல் கேரக்டர் காட் இன் பாய்ஸ் பிரசன்ட் இன் ஆர்டிஸ்டிக் லாங்குவேஜ் அண்ட் ஹை பேஷன் ஸ்பெக்டேட்டர் எஃபெக்ட் இஸ் ரேதர் எக்ஸாக்டட் அண்ட் எனபிள்டு ரேதர் தன் டிஸ்ட்ரெஸிங். ஸோ இப்போ அடுத்த பாயிண்ட் என்னன்னா, ட்ராஜடி வந்து இப்போ இன்னமும் மக்களை வந்து ப்ளஷர் ஒரு சந்தோஷப்படுத்துது. ஒன்று ஃபஸ்ட்டு அழுதாலும் சரி, நம்ம அழுதுகிட்டே வெளில வந்தாலும் அது வந்து நமக்கு வந்து ஒரு நம்மளை வந்து என்டர்டெயின் பண்ணுது. அதனால அந்த பேசிஸில் வந்து மக்களுக்கு வந்து சந்தோஷம் தருது. அண்ட் இன்னொன்று வந்து என்னென்னா, ட்ராஜடியை பார்த்துட்டு இவன் இந்த அளவுக்கு கஷ்டப்படுறானே, ஸோ நாமளும்
இவனை மாதிரி ஆணவமா இருக்கக்கூடாது, அவன்கிட்ட அவ்வளவு நிறைய குணங்கள் இருந்தாலும் அவன் ஆணவமா இருக்கான், அதனால அவன் வந்து செத்துட்டான், நாமளும் பாடமா இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு உணர்வை வந்து ஏற்படுத்திட்டு அண்ட் அவன் வந்து திருந்தி வாழ ஆரம்பிக்கிறான். அவர் இண்டிவிஜுவல் வந்து திருந்தி வாழ ஆரம்பிக்கிறான் அண்ட் அதனால திருந்தின உடனே அவனுக்கு வந்து சந்தோஷம் கிடைக்குது. ஓகே, ஸோ இப்படிதான் டிராஜடி வந்து மனித வாழ்க்கைக்கு ஒரு சந்தோஷத்தை வந்து ஏற்படுத்துது. ஒன்னு என்டர்டைன் பண்ணுது, இன்னொன்று நல்ல விஷயங்களை சொல்லி அவனை வந்து திருத்துது, திருத்ததுனால அவனுக்கு லைஃப் சந்தோஷமாகுது. ஓகே, இப்படிதான் ட்ராஜடிஸ் ஆர் கிவிங் பிளஷர் டு ஹியூமன் பீயிங்ஸ் அப்படின்னு அரிஸ்டாட்டில் சொல்றாரு. அண்ட் ரேதர் தன் டிஸ்ட்ரெஸிங், அதாவது அந்த அந்த ட்ராமாவில் தான் அந்த படம் அந்த ட்ராஜடியை வந்து பார்த்துட்டு சரி என்ன லைஃப் அவ்வளோதான் போச்சு எல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு அழுது புறம்பேக்கிட்டு அப்படி சூசைட் பண்ணுற மாதிரியோ எல்லாம் வேஸ்ட்டு எல்லாம் வாழ்றதே வேஸ்ட்டு அப்படின்றதுனால அவர் வரக்கூடாது. ஓகே, அது வந்து நல்ல ட்ராஜடியாக இருக்கவே இருக்காது. அந்த ட்ராஜடியை பார்த்துட்ட பிறகு அழுதுட்டு ஓஹோ இந்த தப்பு நாம் பண்ணக்கூடாது இப்படி தான் வாழணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துறது தான் நல்ல ட்ராஜடியாக இருக்க முடியும். சும்மா அழுதுட்டு அப்படியே லைஃபே வேஸ்ட்டு அப்படின்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துறது வந்து நல்ல ட்ராஜடியாக இருக்காது அப்படின்னு அரிஸ்டாட்டில் சொல்கிறார். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ராஜடி கேன் பி டிவைடட் இன் டூ டைப்ஸ், த கிளாசிக்கல் அண்ட் ரொமான்டிக். த கிளாசிக்கல் ட்ராஜடி வாஸ் பேஸ்ட் ஆன் கிரீக் கன்வென்ஷன் லைக் தி அப்சர்வன்ஸ் ஆஃப் யூனிட்டி ஆஃப் டைம் பிளேஸ் அண்ட் த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் கோரஸ். இப்போ ட்ராஜடியை வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க, ஒன்று கிளாசிக்கல் அண்டு ரொமான்டிக். ஓகே, ஸோ ட்ராஜடி டூ டைப்ஸ் ஆஃப் ட்ராஜடி, கிளாசிக்கல் அண்டு ரொமான்டிக் ட்ராஜடி. ஸோ கிளாசிக்கல் ட்ராஜடின்னா பேஸ்ட் ஆன் கிரீக் கன்வென்ஷன் அண்ட் அரிஸ்டாட்டில்ஸ் ரூல்ஸ். ஸோ இப்போ கிரீக் ஏன்ஷியன் கிரீக் ட்ராமா ஒரு பேட்டர்னில் வந்து இருக்கும், அதையும் அண்ட் அரிஸ்டாட்டிலோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இப்போ இருக்கிறது தான் கிளாஸ் ரூல்ஸ் அரிஸ்டாட்டிலோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கிறது தான் கிளாசிக்கல் ட்ராஜடி அப்படின்னு சொல்கிறது. ஓகே, அரிஸ்டாட்டிலோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் அப்போ என்ன இதுமாதிரி பிளாட் இருக்கணும், கேரக்டர்ஸ் அண்ட் கத்தாஸ்ட்ரோஃப் டெனௌன்ஸ்மெண்ட் இதெல்லாம் இருக்கிறது கிளாசிக்கல் ட்ராஜடி. அண்ட் த்ரீ யூனிட்ஸை வந்து ஃபாலோ பண்ணுறது தான் கிளாசிக்கல் ட்ராஜடி அப்படின்னு சொல்கிறது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம், ஃபாலோயிங் த்ரீ யூனிட்ஸ். ஃபாலோயிங் த்ரீ யூனிட்ஸ் த்ரீ யூனிட்ஸ் ஃபாலோ பண்ணால் தான் அது வந்து இப்போ கிளாசிக்கல் ட்ராஜடி அப்படின்னு சொல்கிறது. ஓகே, த்ரீ யூனிட்ஸ் நான் அப்போ அதை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இருந்தாலும் அட்வைஸ் பண்ணுறேன் சொல்கிறேன். த்ரீ யூனிட்ஸ்னால் யூனிட்டி ஆஃப் டைம், யூனிட்டி ஆஃப் பிளேஸ், யூனிட்டி ஆஃப் ஆக்ஷன். யூனிட்டி ஆஃப் டைம் அப்படின்னா ஒரு கதை வந்து அந்த சம்பவங்கள் எல்லாமே 24 ஹவர்ஸ்க்குள்ளே நடக்கணும். ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட் சீன் வந்து ஏப்ரல் மாதத்துலேயும், செகண்ட் சீன் வந்து ஜூன் மாதத்துலேயும், அண்ட் அடுத்த சீன் வந்து ஜனவரி மாதத்துலேயும் கதை வந்து போகிறது வந்து தே ஆர் வயலேட்டிங் த யூனிட்டி ஆஃப் டைம். ஓகே, யூனிட்டி ஆஃப் டைம் அப்படின்னா ஒரு கதை வந்து எஸ்பெஷலி ட்ராஜடியில் இருக்கக்கூடிய கதை வந்து 24 ஹவர்ஸுக்குள்ளேயே முடிக்கணும். ஓகே, எல்லா சம்பவங்களுமே 24 ஹவர்ஸ்க்குள்ளே முடியணும், அதுதான் யூனிட்டி ஆஃப் டைம். யூனிட்டி ஆஃப் பிளேஸ் அப்படின்னா எல்லா கதையில் இருக்கக்கூடிய எல்லா சம்பவங்களுமே ஒரே பிளேஸ்லேயே நடக்கணும். ஓகே, இப்போ ஹீரோட கார்டனில் கதை வந்து ஆரம்பிக்குதுன்னா எண்டிங் வரைக்கும் கார்டனில் தான் இருக்கணும், கதை வந்து வேறு எந்த இடத்துலையும் நவரக்கூடாது. ஓகே, இப்போ கதை வந்து இப்போ ஹீரோடைய பேலஸ் இது இப்போ ஹாலில் வந்து இப்போ நடக்குது அப்படின்னா எல்லா சம்பவங்களும் எல்லா சீன்ஸுமே அந்த ஹால்லே தான் நடக்கணும். ஓகே, அதுதான் யூனிட்டி ஆஃப் பிளேஸ். யூனிட்டி ஆஃப் ஆக்ஷன் அப்படின்னா இந்த ட்ராமா இருக்கக்கூடிய எல்லா சம்பவங்களுமே ஒரு கோர்வையாக ஒன்றுக்குள்ள ஒன்று கனெக்ட் ஆகி இருக்கணும். இந்த சம்பவம் தேவையே இல்லை, இந்த சீன் தேவையில்லை, இந்த டைலாக் தேவையில்லை அப்படின்னு யாரும் சொல்லவே கூடாது. ஓகே, இந்த சீன் வந்து இப்போ ஹரி படத்தில் இந்தியன் மசாலா படத்தில் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா சாங்ஸை வந்து எடுத்துக்கிட்டால் கதை நல்லா தான் இருக்கும். இன்ஃபேக்ட் சாங்ஸை வந்து எடுத்துட்டால் கதை இன்னும் நல்லா விறுவிறுப்பாக போகும். ஓகே, அதே மாதிரி தான் காமெடி சீன், ஆக்ஷன் படத்தில் வந்து காமெடி சீனே தேவையில்லை, அந்த காமெடி சீன்லாம் எடுத்துட்டால் கூட படம் இன்னும் நல்லா விறுவிறுப்பாக போகும். ஸோ இதெல்லாம் வயலேட்டிங் யூனிட்டி ஆஃப் ஆக்ஷன். ஓகே, எந்த இதையும் டெலீட் பண்ணக்கூடாது, அண்ட் டெலீட் பண்ணிட்டா அதனுடைய பியூட்டியோ அல்லது எமோஷன்ஸோ அல்லது புரியாம போற மாதிரி இருக்கிறது தான் இது யூனிட்டி ஆஃப் ஆக்ஷன். ஸோ இப்போ இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டு, அந்த யூனிட்டி ஆஃப் ஆக்ஷன்னா ட்ராஜடினா ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் ட்ராஜடியா இருக்கும். ஓகேங்களா,
அண்ட் இப்போ காமெடினா ஆரம்பத்தில் வந்து கடைசி வரைக்கும் காமெடியாக இருக்கும். ட்ராஜடியில் வந்து காமெடி சீன்ஸும் அந்த காமெடி சீன்ஸ்லையும் ஃபியர் சீன்ஸும் இருக்கிறது தேவையில்லாத விஷயம் அது. ஓகே, ஸோ இந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணுறதுனா கிளாசிக்கல் ட்ராஜடி அப்படின்னு இப்போ சொல்கிறது. அண்டு இதில் வந்து நடத்தது வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் கோரஸ் அதுவும் ரொம்ப முக்கியமானது. கோரஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த ட்ராமாவில் அந்த பிளேயில் வந்து அவங்க வந்து ஒரு செட் ஆஃப் கேரக்டர்ஸாக இருப்பாங்க. அந்த கேரக்டர்ஸ் ஒரு 5-10 பேர் இருப்பாங்க. அண்ட் அவங்க வந்து கதையை வந்து அப்சர்வ் பண்ணி நமக்கு வந்து புரியிற மாதிரி அப்படியே கொஞ்சம் சொல்லுவாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள், ஹீரோ ஒரு ட்ராஜடியில் வந்து ஹீரோ வந்து சொல்கிறான், இப்போ இந்த மாதிரி அந்த நாட்டுக்கு எதிராக நான் வந்து இப்போ போர் தொடுக்க போகிறேன் அப்படின்னு இப்போ சொல்லிட்டு அந்த அவனுடைய பிளேஸை விட்டு இப்போ அவனுடைய கார்டன் வச்சுக்கோம். அண்ட் இப்போ அவனுடைய கார்டன் விட்டுட்டு கிளம்பி போகிறான். உடனே இந்த இப்போ இது இப்போ என்ன சொல்கிறது, நான் வந்து அந்த நாட்டுக்கு எதிராக போர் தொடுக்க போகிறேன் அப்படின்றத தன்னுடைய ஒய்ஃபுக்கிட்டே இப்போ சொல்கிறான். அது சொல்லும்போது சுற்றி நின்று ஒரு 5-6 பேர் மக்கள் வந்து பார்த்துட்ருப்பாங்க. கதையிலேயே 5-6 பேர் மக்கள் வந்து பார்த்துட்ருப்பாங்க. ஓகே, அந்த ஹீரோ வந்து போன பிறகு உடனே இப்போ ஸ்டேஜுக்கு வந்து ஐ மீன் ட்ராமாவில் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜுக்கு வந்துடுறாங்க. ஹீரோ வந்து அந்த ஸ்டேஜை விட்டு போயிடுறான். அந்த ஸ்டேஜில் வந்து இப்போ ஆடியன்ஸ் சாரி அந்த அதுதான் கோரஸ், அந்த கோரஸ் வந்துடுறாங்க. ஓகே, அந்த கேரக்டர்ஸ் வந்துடுறாங்க. கதையை வந்து பார்த்தீங்கன்னா கதைப்படி பார்த்தீங்கன்னா ஹீரோ அந்த கார்டன் விட்டு போயிடுறான். அண்ட் சுற்றி இருக்கிற அந்த 10-15 பேர் வந்து அப்படியே இது பண்ணுறாங்க. ஒரு ஆங்ஷியஸாக இருக்காங்க, ஐயோ அந்த நாட்டுக்கு எதிராக ஹீரோ வந்து போட்டு இருக்க போகிறானே, அண்டு அவன் வந்து ஜெயிப்பானா, ஜெயிச்சா அப்போ அவனுக்கு இந்த மாதிரி நல்லதெல்லாம் நடக்கும், தோத்தா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படும், ஸோ போரில் வந்து ஜெயிப்பானா தோப்பானான்னு தெரியலையே அப்படின்னு அவங்களுக்குள்ளே பேசிக்குவாங்க. ஓகே, ஸோ அப்படி பேசும்போது அந்த ட்ராமா பார்க்குற ஆடியன்ஸுக்கு ஒரு விருப்பு வரும் அது. ஓகே, ஐயோ என்ன போகுது என்ன போகுது அப்படின்ற ஒரு ஆங்ஸைட்டி இன்னமும் ஒரு பரபரப்பு வந்து ஆடியன்ஸ் மனசில் ஏற்படும். ஓகே, ஸோ அதுதான் இப்போ கோரஸ் அப்படின்னு சொல்கிறது. அதாவது அவங்க வந்து பாட்டு பாடியும் இதை வந்து சொல்லுவாங்க, அண்டு எல்லாம் சாதாரணமாக டைலாக்லேயும் அப்படியே சொல்லுவாங்க. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா சரி, லெட் மீ கண்டினியூ நெக்ஸ்ட் வீடியோ.